அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அன்னபூரணி, இந்த அன்னபூரணி இல்லாத வீடே இன்றைக்கி கிடையாது. அன்னபூரணியை நம்ம விக்கிரகமாக வாங்கி வச்சால் வழிபட்டாலும் சரி, இல்லை படமாக வாங்கி வச்சு நம்ம வழிபட்டாலும் சரி, எல்லாமே நமக்கு சுபிக்ஷம்தான். இந்த அன்னபூரணி தாய் வந்து ஏன் நம்ம அரிசியில் அமர்த்தி இவங்களை வழி பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று தான். அதோடு இந்த அன்னபூரணி தாயார் நம்ம எப்படி வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கும் தெரியறதில்லை. அன்னபூர்ணி சிலையை விக்கிரகமாக நம்ம வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, அவங்கள எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அப்போ தான் வீட்டில் வறுமை பஞ்சம் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த பதிவில். நம்ம அரிசியில் ஏன் அன்னபூர்ணியை வச்சு வழிபடுறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். நம்ம எல்லாருமே சரி, இன்றைக்கி கஷ்டப்பட்டு உழைக்கிறது அப்படின்றது நம்ம சாப்பிட்றதுக்காகத்தான். நம்முடைய சாப்பாடு அப்படின்றது கடவுள் கொடுத்த ஒரு வரம். அன்னபூர்ணி தாய் வந்து நமக்கு தினசரி படி அளக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா அந்த உணவு தான் ரொம்பவே அவசியமானது. அந்த உணவை வந்து நமக்காக படைத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தான் அன்னபூர்ணி தேவி. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமும், இன்னொரு கையில் வந்து தங்க கரண்டையும் வச்சு காட்சி கொடுப்பாங்க அன்னபூர்ணி தாய். இந்த அன்னபூர்ணி எப்படி நம்ம வழிபடணும், அவங்களுடைய அவதாரம்லாம் என்ன, அவங்க ஏன் அவதரித்தாங்க அப்படின்றது ஒரு சின்ன வரலாறு மூலமாக நம்ம பார்த்துடலாம். காசி மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியோட திருக்கோவில் இருக்குது. ஒரு முறை சிவபெருமான் ஏகாந்த நிலையில் கண்களை மூடி அமர்ந்திருக்கார். பார்வதி விளையாட்டாக சிவனோட கண்ணை வந்து மூடி விட்டாங்க. அந்த சமயம் உலகமே இருளில் மூழ்கியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனோட ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் சந்திரன். பூமியில் இருக்கக்கூடிய இருளை நீக்குவதற்காக தான் அந்த சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணான அக்னி கண்ணை திறந்து இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்துருக்கார். தான் செய்த இந்த ஒரு செயலால் ரொம்பவே பாவம் நினைத்த பார்வதி தேவி பிராய்ச்சம் செய்யணும் இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க. தென் திசையை நோக்கி நடைபயணத்தை தொடர்ந்துருக்காங்க. அப்போ தான் தென் திசையில் இருக்கக்கூடிய காசி மாநகரத்தை பார்த்துருக்காங்க. அந்த காசி மாநகரத்தில் மழை இல்லை, வறண்ட பூமியோட பஞ்சத்தில் இருக்குது. மக்களோட கஷ்டத்தை பார்த்த பார்வதி தேவி காசி மாநகரத்தில் அன்னபூர்ணியாகவே அவதரித்து அங்கேயே அவங்க குடியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம்தான் காசி மாநகரமே செழிப்பாக இருக்குது. மக்கள் பஞ்சத்திலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே உணவு அளித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அன்னபூர்ணி தாய். பார்வதி தேவியின் அம்சம்தான் அன்னபூர்ணி தாய். நம்மள சில பேருக்கு அன்னபூர்ணியோட சிலையை வந்து வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. அந்த அன்னபூர்ணி சிலை இல்லாதவங்க கூட மறக்காமல் இன்றைக்கி ஒரு சின்ன சிலையாவது வாங்கி வைத்து நம்ம வழிபாடு செய்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். இந்த அன்னபூர்ணி சிலை வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தாம்பழத்தில் இல்லைனா ஒரு மரப்பலகையில் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே தான் இந்த அன்னபூர்ணி தாயை நம்ம அமர வைக்கணும். அப்படி உங்கள்கிட்ட அன்னபூர்ணியோட சிலை இல்லை அப்படின்னா ஒரு படமாக வாங்கி வச்சு நம்ம வழிபடணும். அந்த படத்தை வந்து பூஜை அறையில் வைத்து நம்ம வழிபடலாம், இல்லை அப்படின்னா சமையல் அறையில் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். அன்னபூர்ணி நம்ம வச்சுருக்கக்கூடிய தாம்பழத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு மஞ்சள் கிழங்கும் வைக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். தினமும் பூ வைத்து தீபம் ஏற்றி அன்னபூர்ணியை நம்ம மனதார வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வறுமையோ பஞ்சமோ இருக்காது. விக்கிரகங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரங்கள்லாம் சாத்தி நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். வஸ்திரம் சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப சுபிக்ஷன்னு சொல்லுவாங்க அன்னபூர்ணி தாய்க்கு. நம்ம வீட்டில் உள்ள அன்னத்தை வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது தான் நம்ம வீட்டில் அன்னபூர்ணி நிரந்தரமாக தங்குவார்கள் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியை வைத்து வழிபட்டாலுமே இன்னும் வந்து கஷ்டம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க சமைக்கக்கூடிய உணவை வந்து வீணாக்கிறது, அதே மாதிரி ஆர்வமே இல்லாமல் சமைக்கிறது, பரிமாறும்போது வேண்டா வெறுப்பாக சமைக்கிறது, மற்றவங்களுக்கு உணவை வந்து நம்ம பரிமாறும் பொழுது அது ஏன் பரிமாறுறோம் அப்படின்ற ஒரு கவலையோடு பரிமாறுறது. சந்தோஷம் அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் அன்னபூர்ணி தாய் என்றுமே அந்த வீட்டில் வந்து குடிகொள்வாங்க. அதே போல் இல்லாதவங்களுக்கு நம்ம தானமாக அன்னத்தை கொடுத்தே ஆகணும். கொடுத்தா மட்டும்தான் அன்னபூர்ணியோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை நம்மளே வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் அன்னபூர்ணியோட அருள் இருக்காது. இல்லாதவங்களுக்கு ஒரு வாய் கொடுத்து அதனால தான் சொல்லுவாங்க அன்னதானம் செய்கிறது அப்படின்றது நமது குலத்திற்கே வந்து ரொம்பவே சுபிக்ஷம் அப்படின்னு. குலம் தழைக்க வேணும் அப்படின்னா நமக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆக அந்த அன்னத்தை வந்து நம்ம அனாவசியமாக வீணடிக்கக்கூடாது, இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழணும். அப்படி செய்தால் மட்டுமே நமது வீட்டிலும் பஞ்சமோ வறுமையோ இருக்காது, அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் அப்படின்றது முழுமையாக கிடைக்கும். நன்றி. மேற் சொன்ன இதே முறையில் நம்ம அன்னபூர்ணி வழிபட்டோம் அப்படின்னாலே போதும், நிச்சயமாக வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.